இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. மிக 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 மிகப்பெரிய ப்ராசஸ், சின்ன விஷயமே கிடையாது. எப்படி சின்ன விஷயம் ஆகும்? அன்னதானம் என்பது என்ன, அவ்வளவு சாதாரண விஷயமா? நினைச்சு பாருங்க, அது எப்படி அவ்வளவு சாதாரணமான விஷயம் ஆகும்? ஏங்க, அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய மகான், வள்ளலார் மட்டும் இல்லாம இன்னும் உயர்ந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. அத்தனை பேர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம். சாப்பாடு போடு, இன்னும் உயிரை மதி, மதிச்சு நட. ஏன்? உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாயை இருக்கு. என்ன தெரியுமா மாயை இருக்கு? நீங்க இந்த உலகத்தை உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்ப தெரியுமா உங்களுக்கு பொய்னு தெரிய வரும்? இந்த உண்மை தெரிஞ்சாதான் பொய்ன்றதே தெரிய வரும். எந்த உண்மை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது எனக்கு எனக்கு தெரியல, புரியல. நான் சொல்றதை சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நல்லா கவனிக்கிற மேட்ரு, மாயை என்றால் என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளா சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல துரிய விழிப்பு அப்படின்ற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு இது எதுவுமே பில்டிங் கில்டிங் எதுவுமே தெரியாது, எல்லாமே ஒளியாதான் தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேல. அப்போ அந்த கட்டம் போகும்போதுதான் தெரியும் எல்லாமே அப்ப இவ்வளவு நாள் பொய்யா அப்படின்னு தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப இவ்வளவு நாள் இங்க இருந்ததெல்லாம் என்ன, நான் இவ்வளவு நாள் கண்ணால பார்த்தனே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நல்லா கவனிக்கிற மாயைன்னா இதுதான் மாயை. அதாவது ஒரு மரம் மரமாக தெரிகின்றது உங்க கண்ணு முன்னாடி. நல்லா கவனிக்கணும், உங்க ஒரு மரம் உங்க கண்ணு முன்னாடி மரமா தெரியுது, சரிங்களா? சரி, அது மரமா இப்ப தெரியுது, ஓகே. மரம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன், மரத்தை பத்தி கேள்வியே படாத ஒருத்தன், பிறந்ததுல இருந்து கண்ணே இல்லாத ஒருத்தன், கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வாழ்ந்து வச்சுட்டு இருந்த ஒருத்தனை கூட்டு வந்து ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி புது ஐஸை வச்சு ரெண்டு கண்களை வச்சு இப்ப அந்த மரத்தை பாடுறா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த மரத்தை அவன் எப்படி தெரியுமா பார்ப்பான்? அவனுக்கு முதல்ல நம்ம பாக்குற மாதிரி விஷுவலே தெரியாது, இதுதான் உண்மை. மரம் மாதிரியே தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு கண்ணுல கண்ணு வந்து பாக்குதுன்னு நினைக்கிறீங்க, கண்ணு பார்க்கல. நல்லா புரிஞ்ச, கண்ணு வழியா உள்ள இருந்து ஆத்மா பாக்குது, கான்சியஸ்னஸ் பாக்குது. எந்த இடத்துல உங்க கான்சியஸ்னஸ் குவிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகான உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும், அற்புதமான விஷயங்கள்லாம் தெரிய வரும். இப்படிதான் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஞான திருஷ்டியில எல்லாத்தையும் பார்த்தது. அப்ப என்னன்னா, இது மரம் தான், இப்படி இருந்தா இந்த இதுக்கு பேரு இலை, இப்படி இருந்தா வேறு, இப்படி இருந்தா பட்டை, இப்படி இருந்தா தண்டு, இப்படி இருந்தா இது அரச மரம், இப்படி இருந்தா ஆலமரம், இப்படி இருந்தா வேப்ப மரம்னு சொல்லி உங்க குழந்தை வயதிலிருந்தே உங்களுக்கு பழக்கப்படுத்திருக்காங்க. இந்த உலகம் உங்களுக்கு பழக்கப்படுத்திருக்கு, இது இப்படி, இது அப்படி, இதனால இது நடக்குது, இதனால அது நடக்குது, இதுக்கு பேரு இது அப்படின்னு சொல்லும் போது நிறைய டேட்டா உள்ள ஏறி இருக்கிறதுனால டக்குன்னு மரத்தை பார்த்தோன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. காதும் கேட்காத கண்ணும் தெரியாத ஒருத்தனுக்கு கண்ணு ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி காதையும் சரி பண்ண வச்சு கூட்டு வந்து மரத்தை பார்க்க வச்சிங்கன்னா எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? அவனுக்கு பல கலர்ஸ் கண்ணுக்குள்ள இறங்கும், அது அது ஷேப்லெஸ்ஸா இருக்கும், கசகசன்னு தெரியும், கச 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 கச்சன்னு தெரியும். சயின்டிபிகலி ப்ரூவன் திங், கச 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 கசன்னு தெரிஞ்சு அவனுக்கு அந்த கலர்ஸ் அந்த டென்சிட்டி எல்லாமே அவன் கண்ணு கண்ணு வழியா போய் அதை ஒரு ஒரு ஷேப்பா உருவாகி அது மரம் தான், இது இப்படி இருக்குதான்ற டேட்டா உருவாகிறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும், சில பேருக்கு சில வாரங்கள் கூட ஆகும். ஏன்? அவன் பிறந்த குழந்தை மாதிரி அப்பதான் ஒவ்வொன்னா கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அதனால வரைக்கும் அவன் கண்ணு காதுன்ற புலனே வேலை செய்யல. வேலை செய்யாதப்ப எப்படி உணர்வான் அவன்? அப்போ இந்த கண்ணு வழியா நீங்க பாக்குறீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டாவை தான் பாக்குறீங்க. ஆக்சுவலா என்ன இருக்கோ நீங்க அதை பார்க்கல, புரிஞ்சுக்கணும். இது எப்படி நான் ப்ரூவ் பண்றது? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க, ரெட்டு கிரீன் பிளாக்கோ ரெட்டு கிரீன் ப்ளூ. அப்புறம் சிஎம் ஒய்கேன்னு சொல்லுவாங்க, சியான் மெஜந்தா எல்லோ அப்புறம் கேனா பிளாக்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த சிஎம் ஒய்கே அந்த ஆர்ஜிபி அப்படின்ற அந்த கலர்ஸை வச்சு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸை உருவாக்கலாம், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் உருவாக்கலாம். இப்போ நீங்க கண் எதிர்க்க பார்க்கக்கூடிய லேப்டாப் கலர்ஸ், இல்லை வந்து பெயிண்ட் அடிக்கிறது, அதை அடிக்கிறது, இது அடிக்கிறது, இது எல்லாமே என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த காம்பினேஷனோட மிக்சிங்ல இருந்து வெளியே வரக்கூடிய கலர்கள் தான். இதனுடைய பேஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஒயிட் அப்படின்றது ஒளி, லைட், பராசக்தியின் வடிவம், பெண் தத்துவம், அதான் ஒயிட். பிளாக் அப்படின்றது இருள் தன்மை, அதான் ஆண் தத்துவம். இது ரெண்டும் சேர்ந்து விட்டால் பல அதிசயங்களை நிகழ்த்தும், பல சம்பவங்களை நிகழ்த்தும். இதுதான் ஆண் தத்துவம் பெண் தத்துவம்ன்றது. அப்போ புதிதாக ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டு வந்து நீ இந்த மரத்தை பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவன் அந்த மரத்தை பார்த்து அந்த டேட்டா ரீகலெக்ட் பண்ணி இது மரம் தான்னு அவனுக்கு மைண்ட்ல பதியறதுக்கு சில பல வாரங்கள் ஆகும்னு சொல்றான் இல்லையா. ஏன், அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த டேட்டா ஸ்டோர் ஆகுறதுக்கு அவனுக்கு அவ்வளவு லேட் ஆகுது. நம்மளால ஏன் ஈஸியா பார்க்க முடியுது? நம்ம ஈஸியா பார்த்து ஃபர்ஸ்டே அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இது மரம் தான், இது கரண்டி தான், இது வாட்டர் பாட்டில் தான், இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ தான், இது விளக்கு தான், அது இதுன்னு சொல்லி நம்மளே நிறைய டேட்டா கொடுத்து வச்சுட்டோம். புதிதாக வருபவனுக்கு அதை லேர்ன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். இதனால்தான் பார்ப்பதை பொய் என்று சொல்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியும், நல்லா கவனிக்கணும். இப்ப மரம் இருக்கு, ஒரு மரம் ஒன்றை நீங்க பாக்குறீங்க, அப்ப நான் போய் தொடுறேனே, தொட்டா அந்த ஃபீல் இருக்கே, அப்ப எது அப்புறம் எப்படி பார்ப்பதெல்லாம் பொய்யாங்க, அது எப்படி பொய்யாகும்? இது ஒரு கேள்வி வரணும்ல உங்களுக்கு. உலகமே மாயின்னு சொல்லியாச்சு, எல்லாமே பொய்ன்னு தெரியுது எனக்கு, எல்லாமே பேசுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் வருது. சரி ஓகே, அப்ப அந்த பச்சை கலரு மரத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர், அந்த காய், அந்த கனி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் என்னன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா ஹை டென்சிட்டியில வச்சு கம்ப்ரஸ் பண்ணும் போது பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸா வெளியில வரும். அப்படி வெளியில வரும்போது அது ஒரு கலரா உருமாறி மரம் மாதிரி நிக்கிது. அது மரம் அல்ல, ஏமாந்துடக்கூடாது. அனைத்து பொருட்களும் அணுக்களின் சேர்க்கையே. இதை நான் பல டைம் கிளியரா சொல்லியிருக்கேன். அண்ட சராசரம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தான். அந்த அணுக்களுக்குள்ள விரிந்திருப்பது அந்த பரம்பொருள் ஆகிய அந்த ஒளி, அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் தான். அப்ப லைட் பார்ட்டிகல்ஸ் தான் வேற வேற மாதிரி ஷேப் மாதிரி கலர் மாதிரி உருமாறி வேற மாதிரி நம்ம கண்ணு எதிர்க்க காட்சி கொடுக்குது. இதுல நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு விஷயத்தை தொட்டு பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், உணர்றோம், அது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். அங்கதான் ட்விஸ்டே அதுதான், ட்விஸ்டே அதுதான். அது அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் கடவுள் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்? ட்விஸ்டே அங்கதான் வச்சிருக்காங்க. இவன் இப்படி பார்த்து ஏமாந்து போனோம், எதுக்கு இவன் வீணா போகணுன்றக்கா, இல்லை இவன் இங்க இருந்து ரெடி பண்ணிட்டு தன்னை வரட்டும்ன்ற, இது நமக்கு இங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். அது உண்மையாவே நம்ம இங்க பரிச்சுதான் எழுதிட்டு இருக்கோம், பல பேருக்கு தெரியறது இல்லை. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நம்ம நல்லா வாழ்ந்து கொடி கொடியா சம்பாரிச்சு வீடு வாசல்லாம் வசதி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துருவோம், அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினைக்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மிகப்பெரிய மாயை, மிகப்பெரிய மாயை.